நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த தொகுதி இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது தருமபுரி தொகுதி. தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஐந்து தொகுதிகள் இருக்கிறது. ஒன்று தருமபுரி, மற்றொன்று அரூர், மற்றொன்று பாலக்கோடு, மற்றொன்று பாபிரெட்டிப்பட்டி, மற்றொன்று பெண்ணாகரம். ஆகிய ஐந்து தொகுதிகளில் யார் வெற்றி பெறப் போவார் என்பதை ஜோதிட ரீதியாக வெளியிடும் கணித்து வெளியிடும் காணொலி தான் இது. இது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்று தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 234 தொகுதியும் எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட காணொலி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் புரியும். வாங்க இந்த காணொலிக்குள்ள நாம் போவோம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளுடைய யார் வெற்றியாளர் என்பதை பார்ப்போம். முதல்ல பார்க்கக்கூடிய தொகுதி பாலக்கோடு. தமிழகத்திலேயே குறிப்பிடும்படியான சர்க்கரை ஆலையை பாலக்கோடு கொண்டுள்ளது. இந்த தொகுதியில் 2064 முறை 2067 முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது. இந்த தொகுதியில் இதுவரை 4 முறை அதிமுகவைச் சேர்ந்த கேபி அன்பழகன் தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளார். இவர் 2 முறை அமைச்சர் பதவி வகித்துள்ளார். பாலக்கோடு தொகுதி 1967 முதல் கடந்த 2016 வரை 12 தேர்தல்களை சந்தித்துள்ளது. இந்த தேர்தலில் கடந்த 1989 வெற்றி பெற்ற அதிமுக ஜே அணியை சேர்ந்ததால் மொத்தம் 8 முறை அதிமுக வென்றுள்ளது. காங்கிரஸ், திமுக தலா 2 முறை மட்டுமே வென்றுள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த தொகுதியை பொறுத்தவரை 2016 கேபி அன்பழகன் அவர்கள் இங்கு தான் வெற்றி பெற்றார். பி கே முருகன் அவர்களிடம் அவர் தோல்வியடைந்தார். இம்முறை மீண்டும் இதே கூட்டணி மோதுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பி கே முருகன் அவர்கள் நிற்கிறார். அதிமுக சார்பாக திரு கேபி அன்பழகன் நிற்கிறாங்க. தேமுதிக சார்பாக திரு பி விஜயசங்கர் நிற்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் சார்பாக திரு டி ராஜசேகர் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு கலைச்செல்வி நிற்கிறாங்க. ஸோ நம்ம லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இரு அணி என்று நாம் பார்க்கும்போது நம்மளுடைய லாஜிக் படி வெற்றி பெற இரு அணி அப்படி பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு பி கே முருகன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கே பி அன்பழகன். இவர் அமைச்சராக இருக்கிறதுனால இவருடைய நஷ்டஜாதகம் நமக்கு கிடைக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு இப்போது சூரிய புத்தி நடக்கிறது ராகுனுடைய திசையில். இவருக்கு இவருடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு வேறவங்க மூலிமா பர்சனலாக கிடைச்சிது. இவருக்கு இப்போ ராகு நடக்குது. ஸோ ரெண்டு பேருமே சரிசமமான ஒரு பலத்தோடு தான் இருக்காங்க நஷ்டஜாதக அடிப்படையில். இருந்தாலும் சூரியன் ராகுன்றது ஒரு பலமான கிரக சேர்க்கை. அதனால் ஒரு 1000 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த தொகுதியில் வெற்றி தோல்வி முறை அணை அமையும். பெரிய அதிரி புதிரி 10000 வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் மாறப்போகிறது கிடையாது. ஒரு 1000 to 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு கே பி அன்பழகன் முந்துகிறார். இதுவே நம்முடைய ஜோட கணிப்பாக இருக்கிறது. ஸோ நம்ம லாஜிக் படி வெற்றியாளர் நஷ்டஜாதக முறைப்படி திரு கே பி அன்பழகன் அவர்கள் ஒரு நூலில் வெற்றி பெறுகிறார் என்பதே நம்முடைய கணிப்பு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்த தொகுதி பெண்ணாகரம். பெண்ணாகரம் தொகுதியை பொறுத்தவரை ஒரு முறை இடைத்தேர்தல் நடந்து 2011 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு உள்காட்டிய ஒரு தொகுதி. இந்த சட்டப்பேரவை தொகுதியில் தான் தென்னிந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படுகின்ற ஒகேனக்கல் சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. இத்தொகுதி அடர்ந்த மலைப்பகுதிகளை வனப்பகுதிகளை கொண்டதாகவும் உள்ள தொகுதி. இந்த தொகுதியில் 1957 முதல் 14 தேர்தல்களை சந்தித்துள்ளது. ஒரு இடைத்தேர்தலையும் சந்தித்துள்ளது. 4 முறை திமுகவும் அதிமுக, காங்கிரஸ், பாமக 2 முறையும், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, ஜனதா கட்சி, காந்தி காமராஜ் தேசிய கட்சி என்ற கட்சி தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பிஎன்பி இன்பசேகரன் இங்கே நின்று வெற்றி பெற்றிருக்கார். இம்முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் ஜி கே மணி அவர்கள் நிற்கிறார். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படி நாம் பார்க்கும் பொழுது இம்முறை வெற்றி வாய்ப்பு நம்மளுடைய லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சிட்டிங் எம்எல்ஏ திரு இன்பசேகரன், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக திரு ஜி கே மணி. இவர் தொடர்ந்து மேட்டூரில் தான் ஜெயிச்சு வந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களிடம் தோல்வியடைந்தார். போன முறை செம்மலை அவர்களிடம் தோல்வியடைந்தார். அதுக்கு முறை 2 முறை பெண்ணாகரம் திரு ஜி கே மணி அவர்கள் மேட்டூரில் தான் வெற்றி பெறுவார். இம்முறையும் அங்கு தான் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட திரு ஜி கே மணி அவர்கள் இங்கே அங்கே நின்று தான் ஜெயிச்சு வந்திருப்பார். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ திரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா மற்றும் சின்னையாவோட ஆசி பெற்ற வேட்பாளர் திரு ஜி கே மணி அவர்கள் வெற்றி பெறுவாரா என்று பார்க்கும் பொழுது அவருடைய சுயஜா
சுயஜாதகம் இதுவரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கல. இவருடைய சுயஜாதகம் கிடைச்சது. ஸோ இவருடைய சுயஜாதகம் மீன்ஸ் இவருடைய நஷ்ட ஜாதகம் கிடைச்சது. அந்த அடிப்படையில் மீண்டும் பதவியை தக்க வைப்பாரா என்று போடப்பட்ட பிரசன்னத்தில் பதவியை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றால் ஜி கே வாசன் அவர்கள் தான் வெற்றி, ஜி கே மணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய ஜோதிட கணிப்பு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெண்ணாகரத்தில் மற்றும் ஒரு மாம்பழம் பழுக்கப் போகிறது. ஸோ நம்ம கணிப்படி இதுவரைக்கும் 5 மாம்பழங்கள் பழுத்து சட்டப்பேரவைக்கு செல்கிறது. இன்னும் கடலூர் மெட்ராஸ் தொகுதிகள் இருக்குது. ஸோ பெண்ணாகரம் தொகுதியில் திரு ஜி கே மணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இவர் நம்முடைய அண்ணன் திரு சேலம் அருள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். ஸோ அவர்கிட்ட நான் முன்னதாகவே சொல்லிட்டேன் இவர் ஜெயிச்சிருவார்னு சொல்லிட்டு, எலெக்ஷன் அறிவிச்சனையே சொல்லிட்டேன், பட் இன்னைக்கு அஃபிஷியலாகவும் சொல்லிட்டோம். ஸோ அடுத்த தொகுதி, அடுத்த தொகுதி தருமபுரி தொகுதி. தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை, தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை தகடூர் நாட்டை ஆண்ட கடையில் வள்ளல் ஒருவரான அதியமான் நெடுமான் அஞ்சி தனது தலைநகராக கொண்ட ஆட்சி செய்த நகரம் தருமபுரி. அவரது கோட்டை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதியமான் கோட்டை இருந்த ஊர் தருமபுரி. அதனாலே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு தருமபுரி அதியமான் அவர்கள் நெல்லிக்கனி கொடுப்பது போல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அவரது கோட்டை இருந்ததாக கூறப்படுகிறது. அதியமான் கோட்டை அவர் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சோமேஸ்வரர் கோவில், காலபைரவர் கோவில், விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய சென்றாய பெருமாள் கோவில் என பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க தலங்கள் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. இத்தொகுதியில் இதுவரை 15 தேர்தல் நடைபெற்றுள்ளன. இவற்றில் 6 முறை திராவிட முன்னேற்றம் வென்றுள்ளது. அதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி, ஜனதா கட்சி ஆகியவை ஒரு முறை வெற்றி பெற்றுள்ளன. பாமக மற்றும் காங்கிரஸ் தலா 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. ஸோ இந்த தொகுதியில் இம்முறை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இம்முறை இங்கு சிட்டிங் எம்எல்ஏ, சென்ற முறை 2016 தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றார். 2016 தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றவர். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இங்கு வெங்கடேஸ்வரன் பாமக சார்பாக நிற்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக திரு டி கே ராஜேந்திரன் அவர்கள் நிற்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக திரு ஜெய வெங்கடேசன் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு செந்தில்குமார் அவங்க நிற்கிறாங்க. இங்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர், ஓகே நெக்ஸ்ட். ஸோ நம்ம லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் திரு எஸ்பி வெங்கடேசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், தடங்கம் சுப்பிரமணியம் திரு திராவிட முன்னேற்றத்தின் சார்பாகவும். ஸோ இவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனால 19 மார்ச் 2021 இரவு 9:47 நிமிடத்துக்கு போடப்பட்ட பிரசனம் மீண்டும் இவர் எம்எல்ஏவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கா என்று போடப்பட்டதற்கு, உதயத்திலேயே சூரியன் பார்வை இருக்கிறது, உதயத்தை சூரியன் பார்க்கிறது, உதயாதிபதிக்கு 10 பாம்பு இருக்கிறது. ஸோ ரெண்டுமே பலம் பொருந்திய ஒரு பார்வை ஜாமகோல் படி. ஸோ மீண்டும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் வெற்றி பெறுவாரா என்று நம்ம போடப்பட்ட பிரசன்னம் கொஞ்சம் பலமாக வந்திருக்கிறது. இருந்தாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 1000 to 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இந்த தொகுதி மாறும். 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு மாம்பழம் சின்னம் எஸ்பி வெங்கடேசன் அவர்கள் வைக்கும். அடுத்ததாக அல்லது தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் வெற்றி பெறுவார். ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தில் உதயத்துக்கு 10 to 6 வர்றது மாற்றத்தையும் குறிக்கும். அது ஆட்சி மாற்றம், அது மாற்றத்தையும் குறிக்கும். அதே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூரியன் பார்வை இருக்குது. ஸோ டைலமோல இருக்கேன். ஸோ இருந்தாலும் 10 to 6 இருக்கிறதுனால ஸோ மீண்டும் இவர் தக்க வைப்பாரான்ற கேட்டதுக்கு ஆமான்ற மாதிரியே போட்டாச்சு. ஸோ தடங்கம் சுப்பிரமணியம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய 6 முறை கணிப்பு. ஸோ அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் 1000 தொகுதிகள், 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒன்று இவர் ஜெயிப்பார் அல்லது இவர் ஜெயிப்பார். ஸோ இது ஒரு 1000 தான் டைலமோல இருக்கும். ஸோ நம்மளாஜிப்படி வெற்றியாளர் திரு தடங்கம் சுப்பிரமணியம் ஒரு 1000 ஜாதகத்தில் நம்ம இழுபறியே சொல்லக்கூடாது. அதுக்குதான் டேரட் கார்டு இருக்கு, பிரசன்னம் இருக்கு, கேபி பிரசன்னம் இருக்கு, எத்தனையோ முறை இருக்கு. ஸோ வந்து எத்தனையோ வழிகள், எத்தனையோ லாஜிக் இருக்கு. அதில் வந்து நம்ம சும்மா ஊடகவியலாளர் மாதிரி நம்ம அவங்க வந்து ஒரு க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய லாஜிக் அது, பட் ஜோசியத்தில் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அதனால் திரு தடங்கம் சுப்பிரமணிய அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு கொடுக்குறோம். நெக்ஸ்ட், அடுத்த தொகுதி. அடுத்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாபிரெட்டிப்பட்டி, பாபிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்தவரை 2016 இங்கு பழனியப்பன் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் அங்கே வெற்றி பெற்றார். பிறகு கட்சி தாவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவர் வந்து நிற்கலை. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்திலிருந்து மொரப்பூர் சட்டப்பேரவை தொகுதியானது 2011
மறுசீரமைப்பின் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியாக மாற்றப்பட்டது. இந்த தொகுதியில் இதுவரை அதிமுக 7 முறையும் திமுக 3 முறையும் காங்கிரஸ் 1 முறையும் வென்றுள்ளன. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர் பி அன்பழகன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் 2019 இடைத்தேர்தலில் நடைபெற்றது. இந்த தொகுதியில் அதிமுக தக்க வச்சுக்கிடுச்சு 2019 இடைத்தேர்தலில். ஸோ இம்முறை அதிமுக சார்பாக திரு ஏ கோவிந்தசாமி, திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக பிரபு ராஜசேகர், அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக திரு பி பழனியப்பன் ஆகிய இங்கே மும்முனை போட்டியாக இருக்கு. திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக திரு பிரபு ராஜசேகர் நிற்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தின் சார்பாக வி ஸ்ரீனிவாசன் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திரு ஆர் ரமேஷ் நிற்கிறாங்க. நம்ப லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த திரு பிரபு ராஜசேகர், அதிமுக சார்பாக திரு ஏ கோவிந்தசாமி. ஸோ இவங்க இருவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் யாருமே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதுனால டேரட் கார்டு தான் போடப்பட்டது. டேரட் புக் 60வது தொகுதி. ஸோ 60வது தொகுதியை பொறுத்தவரை இவருக்கு கிடைத்தது, திரு பிரபு ராஜசேகர் அவர்களுக்கு கிடைத்தது 8 ஆஃப் கப்ஸ்ன்ற ஒரு கப் கார்டு கிடைச்சிது. அவருக்கு 3 ஆஃப் கப்ஸ்ன்ற கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த அதிமுக சார்பாக நிற்கின்ற கோவிந்தசாமி அவர்களுக்கு 3 ஆஃப் கப்ஸ்ன்ற ஒரு கப்பு வந்திருக்கு. ஸோ அந்த ஆறுட முறை கொஞ்சம் அந்த கார்டு வந்து இந்த கார்டோட கொஞ்சம் பலமான கார்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு ஏ கோவிந்தசாமி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. ஸோ நம்முடைய ஜோதிட கணிப்பு திரு ஏ கோவிந்தசாமி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே வெற்றி. அவருக்கு கொடுக்கப்பட்ட கணிப்பு அப்படி ஒரு வெற்றி பெற்ற பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட். ஸோ அடுத்த தொகுதி 60 தனி தொகுதி. ஸோ 60 தனி தொகுதியை பொறுத்தவரை தொகுதியில் வேளாண் தொழிலே பிரதானமாக இருக்கிறது. நெல், மஞ்சள், கரும்பு, மரவள்ளி, சென்னை தென்னை, வாழை, கேழ்வரகு, திணை, பருத்தி பயிரிடப்படுகின்றன. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2016 அங்கே ஆர் முருகன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிக்கு திரு ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. வி சம்பத்குமார் அதிமுக சார்பாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு ஆர் முருகன் அவர் நிற்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாரி மக்கள் நீதி மையத்தின் சார்பாக திரு ஆர் ரமேஷ் அவர்கள் நிற்கிறாங்க. அம்மா மக்கள் மண்டலத்தின் சார்பாக அது கொஞ்சம் பேர் மாறி போச்சு, இதில் வந்து ஆர் ரமேஷ் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த தொகுதியில் நம்ப லாஜிக் படி வெற்றி பெற வாய்ப்புள்ள இருவர் திரு ஏ குமார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நிற்கின்றார். அங்கே வி சம்பத்குமார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிமுக சார்பாக நிற்கிறார். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட்டணியில் திரு ஏ குமார் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ நம்ப லாஜிக் படி இருவருக்கும் கார்டு எடுத்ததில்ல. இவருக்கு வந்து ரெண்டு பேருக்குமே சுய ஜாதகம் கிடைக்கல. ஸோ டேரக்ட் அடிப்படையில் தான் போடப்பட்டது. இவருக்கு வந்தது த கப் ஆஃப் த பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ்னு வந்திருக்கு. இவருக்கு வந்தது 8 வேன்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டு கார்டில் திரு ஏ குமார் அவர்களுக்கு வந்த கார்டு தான் கொஞ்சம் பலமான கார்டு. பட் அந்த கார்டை விட இது வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கும். இதுவும் ஒரு 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு ஏ குமார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய கணிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த அரூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஏ குமார் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதே நம்முடைய ஜோட கணிப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரை தருமபுரி தொகுதி பார்த்துவிட்டோம். அடுத்த தொகுதி எதன் அடிப்படையில் இப்போ தருமபுரி பொறுத்தவரைக்கும் தடங்கம் சுப்பிரமணியம் திரு அரூர் குமாருக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம், மீதி 3 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க், இன்ஸ்டாவோட லிங்க்கில் நிறைய ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகார கட்டுரை, நிறைய விஷயங்கள், ஜோதிடம் எந்த ராசி எது இது பண்ணும் அப்படின்ற நிறைய தெளிவான விஷயங்கள்லாம் பதிவு எழுதுவது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஆராய்ச்சி தான். தேர்தலுக்கு பிறகு உங்களை போல் நானும் வாக்குகளை செலுத்தி விட்டேன். தேர்தலுக்கு பிறகு தான் செய்கிறோம். ஸோ வாக்குகளை மாற்றுறது நம்முடைய நோக்கம் கிடையாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முயற்சியை தான் பண்ணிருக்கோம். ரெண்டாவது, நம்ம ஒரு சித்திரோ ரிஷியோ சாதுவெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனிதர். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஜோதிட ரீதியாக 100% எடுத்திருக்கோம். அது 80% சரியாக வந்தாலே பெரிய விஷயம். ஸோ அதனால் இந்த 5-க்கு 3 கரெக்டாக வந்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன். ஸோ அதாவது தோல்வி அடைவாங்கன்னு சொன்னால் டென்ஷன் ஆக வேணாம். மே 2ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க.
இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது இந்த மீதி இருக்கிற தொகுதி எப்போ போடுவீங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கேட்காதீங்க, யூடியூப்பில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவான தகவல் பற்றி வாட்ஸ்அப்பில் வராதிங்க, ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. தனிநபர் ஜாதகம் பற்றி சில பேர் கேட்குறீங்க, அவங்களுக்காக இந்த பதில். இப்போதைக்கு நான் பார்க்குற மாதிரி என்ன இல்லை, மே ரெண்டுக்கு பிறகு எத்தனை தொகுதி தப்பாகுதோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்க ஆரம்பிப்பேன். அப்போ நான் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் நேரம் இருந்தால். ஸோ மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம், அடுத்து வேறொரு தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி ஹாசன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.